ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் மற்றும் பனியன்கள். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள டி குன்னத்தூரில் அமைக்கப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் கோவிலை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைக்க இருக்கிறார். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் கணேஷ்குமார் இணைந்திருக்கிறார். கணேஷ்குமார், இந்த கோவில் என சொல்லப்படுவது எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது? முதலமைச்சர் எப்போது இதை திறந்து வைக்க உள்ளார்? முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் 73வது பிறந்த தினத்தை முன்னிட்டு மதுரை மாவட்டம் திருமங்கலம் அடுத்திருக்கக்கூடிய டி குன்னத்தூரில் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அவரது முயற்சியில் முன்னாள் முதல்வர்கள் ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் ஆகியவர்களுக்கு கோவில் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கோவிலினை பொதுமக்களின் வழிபாட்டிற்காக முதல்வர் மற்றும் துணை முதல்வர் ஆகியோர் நேரில் திறந்து வைக்க இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் கோவிலானது திறந்து வைக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக 12 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோருக்கு 7 அடி உயரத்தில் வெண்கல சிலையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக மதுரை விமான நிலையத்திலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு முதல்வர் மற்றும் துணை முதல்வருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதல்வர் மற்றும் துணை முதல்வர் இருவரும் ஒரே வாகனத்தில், அதாவது திறந்தவெளி வாகனத்தில் இருவரும் வருகை புரிந்திருந்தார்கள். தற்பொழுது அந்த விழா நடைபெற இருக்கக்கூடிய இடத்திற்கு தற்பொழுது வந்திருக்கிறார்கள். முன்னதாக இந்த விழா நிகழ்வில் கோபூஜை மற்றும் யாகசாலர் பூஜையில் முதல்வர் மற்றும் துணை முதல்வர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து நலிவுற்ற அதிமுக தொண்டர்கள் சுமார் 234 பேருக்கு 10,000 ரூபாய் நிதியுதவி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இந்த கோவிலை திறந்து வைத்த பின்னர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார்கள். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வாக அந்த சிறப்புரை ஆற்ற இருக்கிறார்கள் துணை முதல்வர். அதனைத் தொடர்ந்து முதல்வரும் சிறப்புரை ஆற்ற இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், அதாவது ஜெயக்குமார், எஸ் பி வேலுமணி உள்ளிட்ட அனைத்து அமைச்சர்கள் மற்றும் அதிமுக மூத்த நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கட்சி தொண்டர்கள் என ஆயிரக்கணக்கானவர் பங்கேற்றிருக்கிறார்கள். இதனையொட்டி காவல்துறையினரின் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. லாவண்யா. கணேஷ்குமார், மக்கள் அனைவரும் அங்கு அமர்ந்திருப்பதை பார்க்க முடிகிறது. கொரோனா விதிமுறைகள் அல்லது கட்டுப்பாடுகள் எதுவும் அங்கு விதிக்கப்படவில்லையா? காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பதா சொல்லியிருந்தீங்க. என்னென்ன பணிகள், வேற என்ன பணிகளாம் துரிதப்படுத்தியிருக்கிறார்கள்? தற்பொழுது கொரோனா காலம் என்பதால் அதிக அளவில் கூட்டம் கூட்டக்கூடாது என்று ஏற்கனவே அரசு அறிவுறுத்தி இருக்கிறது. இருந்தாலும் கூட அதிக எண்ணிக்கையிலான தொண்டர்கள் வருகை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அவர்கள் அனைவரும் கட்டாயம் மாஸ்க் அணிய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். மாஸ்க் அணியாமல் வருபவர்களுக்கு இங்கு அதிமுக கட்சி சார்பிலேயே மாஸ்க் ஆனது வழங்கப்பட்டு அனைவரும் கட்டாயம் மாஸ்க் அணிந்தபடி விழாவில் பங்கேற்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் தனி மனித இடைவெளியிடம் உள்ளே செல்வதற்கான அறிவுறுத்தலையும் தொடர்ந்து வழங்கி வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அந்த கோவிலானது திறக்கப்பட இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து துணை முதல்வரும் அதனைத் தொடர்ந்து முதல்வரும் இந்த விழா மேடையில் சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். கணேஷ்குமார், இந்த கோவில் அமைக்கப்பட்டிருப்பதா சொல்லியிருந்தீங்க, அதனுடைய சிறப்பம்சங்களா என்ன சொல்லப்படுகிறது? எப்படி அது அமைக்கப்பட்டிருக்கிறது? இந்த விழாவில் முதல்வர் மற்றும் துணை முதல்வர் ஒரே வாகனத்தில் திறந்த வெளிக்கு விமான நிலையத்தில் இருந்து வருகை புரிந்தார்கள். அவர்களுக்கு விமான வரவேற்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த விழாவில் குறிப்பாக அமைச்சர்கள், அனைத்து அமைச்சர்களுமே பங்கேற்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள் என அனைத்து அதிமுக மூத்த நிர்வாகிகளும் இந்த விழாவில் பங்கேற்றிருக்கிறார்கள். விழாவானது தற்பொழுது துவங்கி நடைபெற்று வருகிறது. இன்னும் ஒரு சில வினாடிகளில் இந்த முன்னாள் முதல்வர்கள் ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் ஆகியோருக்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோவிலானது திறக்கப்பட இருக்கிறது. லாவண்யா. கணேஷ்குமார், முதலமைச்சருடன் வேறு யாரெல்லாம் நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிறார்கள்? முதலமைச்சர் உரையாற்றும் போது என்னென்ன விஷயங்கள் குறித்தெல்லாம் குறிப்பிட இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது? லாவண்யா, இந்த விழாவில் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல முதல்வருடன் துணை முதல்வரும் வருகை புரிந்திருக்கிறார்கள். அதே போல அனைத்து அமைச்சர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த சிறப்பு, இந்த அவர் உரையாற்றக்கூடிய விஷயம், அதாவது சிறப்புரையாற்ற இருக்கிறார். அதில் மிக முக்கியமாக சசிகலாவின் அரசியல் நிலைப்பாடு குறித்து பல்வேறு விதமான கருத்துக்கள் வெளியாகி இருக்கு வெளியாகி
வருகிறது. மிக குறிப்பாக இன்று காலை அவர்களது அம்மாமுகாவின் எம்ஜிஆர் அதாவது நமது எம்ஜிஆர் நாளிதழில் அதிமுகவை மீண்டும் மீட்பார் சசிகலா என்ற ஒரு கட்டுரையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே அது குறித்தான பதில்களை இந்த விழாவில் நடைபெறக்கூடிய சிறப்புரையில் முதல்வர் தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்த சிறப்புரை இந்த விழாவில் பேசக்கூடிய முதல்வர் பேசக்கூடிய விவரங்களானது மிக முக்கியமானதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த தொடர்ந்து பல்வேறு இடங்களில் தொடர்ந்து முதலமைச்சர் பிரச்சாரத்தில் மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது சசிகலாவின் அரசியல் நிலைப்பாடு குறித்து பல்வேறு கருத்துக்களும் பல்வேறு விதமான அரசியல் விமர்சனங்களும் பல்வேறு விதமான கருத்துக்களை முன்வைத்து வரக்கூடிய நிலையில் தகவல்களை இந்த விழா மேடையில் முதல்வர் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்த விழாவானது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் அவருடைய பேச்சு இது போன்ற விஷயத்தை முன்வைக்கும் என்கின்ற ஒரு பலத்த எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கிறது. எல்லாம் அடுத்தகட்ட விவரங்களுக்கு மீண்டும் நிகழும் தற்போதைய தகவல்களுக்கு நன்றி கணேஷ்குமார். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் மற்றும் பனியன்கள்.